இலங்கையில் விவசாய செய்கைக்கு ஏற்ற இரண்டு புதிய மாதுளை வகைகளை விவசாய திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. விவசாய திணைக்களத்தின் ஹோமாகம தாவர வைரஸ் அடையாள நிலையம் முன்னெடுத்த ஆய்வுகளின் அடிப்படையில் மேற்படி இரண்டு புதிய வகை மாதுளைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மாலிபிங், லங்கா ட்ரெட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இரண்டு புதிய மாதுளை வகைகளையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சிவப்பு நிற மாதுளைகளுக்கு மாற்றீடாக பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாதுளைகளுக்கான இறக்குமதி செலவினத்தை கட்டுப்படுத்த முடியும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. 30 வருட ஆயுள் காலத்தை கொண்ட இந்த புதிய வகை மாதுளை மரத்திலிருந்து வருடாந்தம் 20 முதல் 25 கிலோகிராம் வரையில் மாதுளை செய்கையை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 ஏக்கருக்கு 400 மரங்களை நடுவதனால் வருடாந்தம் 8 மில்லியன் ரூபாவை வருமானமாக பெற முடியும் எனவும் விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.